அதே ஆண்டு வரதாவிலே ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம் நடந்து கொண்டிருந்தது. அதை பார்வையிட வர வேண்டும் என்று காந்தியரை அழைத்தார்கள் ஹெட்கேவர் என்ற நாக்பூர் பார்ப்பனர். இவர்தான் ஆர்எஸ்எஸின் தந்தை. காந்தியரை நேரில் போய் சந்தித்து பேசினார். காந்தியரும் அதை பார்வையிட்டார். உடனே ஆர்எஸ்எஸ் காரர்கள் தங்கள் பிரச்சார சாதனங்கள் மூலம் திட்டமிட்ட ஒரு பிரச்சாரத்தை முடிக்கிவிட்டனர். ஆர்எஸ்எஸ் சேவைகளை காந்தியடிகள் நேரில் பார்த்து பாராட்டினார் என்று அவர்கள் தலைப்பிட்டு செய்திகளை பரப்பினார்கள். ஆனால் இது உண்மை களத்தில்லாத பொய் பிரச்சாரம். காந்தியர் பாராட்டு எதுவுமே தெரிவிக்கவில்லை. அப்படி தெரிவித்தார் என்பதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. அது மட்டுமல்ல, காங்கிரஸ்காரர்கள் ஆர்எஸ்எஸ்ஸில் சேர தடை விதித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானமும் அப்படியே இருக்கட்டும் என்று காந்தியார் சொல்லியதை மறுபுறமும் நினைவுபடுத்துகிறேன். காந்தியாரோடு வரதா பயிற்சி முகாமுக்கு உடன் சென்ற சீடர் ஒருவர் ஆர்எஸ்எஸ் காரர்கள் நல்ல சேவைகளை செய்கிறார்கள் என்று காந்தியரிடம் மெதுவாக சொன்னபோது காந்தியார் அளித்த பதில் என்ன தெரியுமா? ஹிட்லரின் நாசிஸ் படையும் முசோலினியின் பாசிச படையும் ஹிட்லரின் நாசிப்படையும் முசோலினியின் பாசிஸ்ட் படையும் இதேபோல்தான் சேவை செய்தது என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று காந்தியர் சொன்னார். இப்படி ஹிட்லர் முசோலினியின் நாசிச பாசிச படைகளோடு ஆர்எஸ்எஸ்ஐ ஒப்பிட்டு கருத்து கூறிய காந்தியரை தங்களின் ஆதரவாளர் போல் சித்தரித்து காட்டிய பொய்யர்களின் கூடாரம்தான் இந்த ஆர்எஸ்எஸ். அது மட்டுமல்ல, இந்த ஹிட்லருடைய ஸ்வஸ்தி சின்னம்தான் ஆர்எஸ்எஸ்ஸின் சின்னம் என்பதையும் அந்த தலைவனுக்கு அந்த தகுதியெல்லாம் இல்லாமல் இருந்தும் அந்த தலைவனுக்கு இவர்கள் அந்த தகுதியை இவர்களே தந்து தூக்கிவிட்டு பேசுவார்கள். ஆனால் என்னதான் இரும்பு திரைகளை போட்டு மறைத்தாலும் உண்மைகள் வெளிவராமல் போய்விடுமா? காந்தியரை கொலை செய்த கோட்ஸே ஒரு இந்து மகாசபைக்காரன் என்றவுடன் தங்களுக்கும் இந்து மகாசபைக்கும் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று அறிவித்த ஆர்எஸ்எஸ் அமைப்பின் மூலகர்த்தாக்களே இந்து மகாசபையின் தங்க தலைவர்கள். ஆர்எஸ்எஸ் துவக்க நாளில் ஹெட்கேவர் இல்லத்தில் கூடிய அந்த ஐந்து நபர் யார் என்ற முகவிலாசங்கள் எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது என்பதை இங்கு விளக்குகிறேன், கேளுங்கள். அந்த ஐவர் குழுவிலே ஒருவர் எல் வி பராஞ்சிபே. ஹெட்கேவர் இறந்து போனவுடன் தனது நினைவலைகளை இந்த பராஞ்சிபே ஒரு கட்டுரையில் சுழல விடுகிறார். ஆர்எஸ்எஸ் துவங்கிய நாளில் கூடிய அந்த ஐந்து பேர்கள் பெயர்களை அவரே குறிப்பிட்டு ஒரு கட்டுரையை திட்டியிருக்கிறார். அந்த கட்டுரையில் ஆர்எஸ்எஸ் மூலகர்த்தாக்களாகிய விளங்கிய இந்து மகா சபை தலைவர்கள் ஐந்து பேரின் பெயரும் வெளியிடப்பட்டு துவக்க நாளிலே கூடியது நாங்கள் தான் என்ற உண்மையையும் வெளியே வந்திருக்கிறது. இந்த கட்டுரை கேசரி என்ற நாளேட்டில் July 5, 1940 வெளிவந்துள்ளது. அது மட்டுமல்ல, இன்னொரு திடுக்கிடும் செய்தி 1930 ஆர்எஸ்எஸ் தலைவர் ஹெட்கேவர் சிறைச்சாலையில் இருந்தபோது ஆர்எஸ்எஸ் தலைமை பதவியான தலைமையின் பெயர் சங் சாலக் பதவியை ஏற்று ஆர்எஸ்எஸ்ஐயே வழிநடத்தி சென்றவர் யார் தெரியுமா? இந்த எல் வி பராஞ்சிதே என்ற அந்த ஐவர் குழுவில் ஒருவராக இருந்த அந்த இந்து மகாசபை தலைவர் தான். பின்னர் 1945 காசிநாத் பாந்த்லிமாயி, இவர் அப்போது மராட்டிய மாநில ஆர்எஸ்எஸ் தலைவர், பாபாராவ் சவர்கார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த பாபாராவ் சவர்கார் என்ற இந்த இந்து மகாசபை தலைவரும் ஆர்எஸ்எஸ்ஐ துவங்கிய ஐவர் குழுவில் ஒருவர் என்ற உண்மையை இந்த இரங்கல் கட்டுரையில் அந்த மராட்டிய ஆர்எஸ்எஸ் காரர் வெளியிட்டிருக்கிறார். இந்த கட்டுரை வெளியான பத்திரிகை விக்ரம் என்ற மராட்டிய வார ஏடு March 31, 1945. இந்து மகா சபைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது. இரண்டும் ஒரே அமைப்புகளாகவே ஒன்றுபட்டு நிற்கின்றன. ஆனால் இதை சொல்வதற்கே ஆர்எஸ்எஸ் காரர்கள் வெட்கப்படுகிறார்கள். காந்தியரை கொன்ற அதே கூட்டம்தான் என்ற உண்மையை அனலாக கொதித்து தங்களை சுட்டரித்து விடும் என்ற அச்சத்தால் தான் இந்த பெயர் உருட்டடிப்பை இருட்டடிப்பை அவர்கள் திட்டமிட்டு நடத்தி வருகிறார்கள். ஐவர் குழு ஆலோசனைக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் முதல் கூட்டம் எங்கு நடந்தது? அதில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் யார்? எந்த சூழ்நிலையில் உருவானது? இது பற்றி பால்கார் என்ற ஆராய்ச்சியாளர் தனது ஆய்வுரையில் கீழ்கண்டவாறு கூறுகிறார். அவர்களின் முதல் கூட்டம் நாக்பூர் நகரத்தில் பார்ப்பனர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியான மொஹைட் வாதே MOHITEWAD என்ற இடத்தில் நடந்தது. அதில் கலந்து கொண்டவர்கள் எந்த ஜாதிக்காரர்கள் என்ற எண்ணிக்கையை ஆர்எஸ்எஸ் காரர்கள் வைத்திருக்கவில்லை என்றாலும் நான் பார்த்த டாக்குமெண்ட்டுகளில் இருந்து ஒன்றை உறுதியாக சொல்ல முடியும். அப்போது இந்த அமைப்பில் இருந்த உறுப்பினர்கள் எல்லாம் பார்ப்பனர்களே என்று எழுதுகிறார்.
இந்த அமைப்பு தோன்றுவதற்காக அப்போது நிகழ்ந்த நிகழ்ச்சி ஒன்றையும் பால்கார் சுட்டிக்காட்டுகிறார். நாக்பூர் பகுதி போன்ஸ்ரீ என்ற அரச வம்ச ஆட்சிக்கு கீழே இருந்து வந்தது. அந்த அரசர்களின் ஆட்சியில் பார்ப்பனர்கள் மிக உயர்ந்த இடத்தில் மதிக்கப்பட்டனர். அவர்களின் பரம்பரை தொழிலே ஈடுபட்டு வந்தனர். மூன்றாவது ராகுஜி மன்னன் அப்போது அரசனாக இருந்தான். அவனுக்கு பிறகு வாரிசு இல்லாததால் பிரிட்டிஷார் தங்களிடமிருந்து அதிகாரத்தை பயன்படுத்தி பிரிட்டிஷாரின் நேரடியான ஆட்சிக்கு கீழ் அந்த பகுதியை கொண்டு வந்து விட்டனர். இந்த ஆட்சி மாற்றத்தை கண்டு பார்ப்பனர்கள் அஞ்சினர். தங்களுக்கு இருந்த உயர்ந்த இடம் பறிபோய்விடுமோ என்று பதவியளித்தனர். அப்போது உடன்கட்ட ஏறுதல் ஒழிப்புச் சட்டம், விதவைகள் மறுமணச் சட்டம் ஆகிய இந்து சட்ட திருத்தங்கள் வந்திருந்த நேரம். இவைகளை கண்டு பார்ப்பனர்கள் பதறி இந்து தர்மமே அழியப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது நாக்பூரில் உள்ள ஜகருத்ரேஸ்வர் என்ற கோயில் சுவரில் ஒரு சுவரொட்டியில் ஒட்டப்பட்டது. அந்த சுவரொட்டியில் கீழ்கண்டவாறு குறிப்பிடப்பட்டிருந்தது: நாக்பூரில் வாழும் எல்லா பிராமண புரோகிதர்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. சாஸ்திரிகளானாலும் பண்டிட்டுகளானாலும் பூசாரிகளானாலும் நான்கு வேதங்களின் நிக்குகளானாக இருந்தாலும் அரசாங்கத்தை சார்ந்திருப்பவராக இருந்தாலும் எல்லா பிராமணங்களுக்கும் அறிவித்துக் கொள்கிறோம். இப்போது நமக்கு மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த இந்து அரசு இருக்குமா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. எனவே நான் குறிப்பிட்ட நாளில் நமக்கு வந்துள்ள பேராபத்தை தடுக்க ஜகருத்ரேஸ்வர் கோயிலில் எல்லா நாக்பூர் பிராமணர்களும் திரள வேண்டும். பகவானுக்கு ருத்ராபிஷேகம் செய்து மந்திரங்கள் ஓதி சடங்குகளை நடத்த வேண்டும். இதை எந்த பிராமணராவது செய்ய தவறினால் அவர்கள் பிராமணர்களே அல்ல என்று அறிவிக்கப்படும். இவ்வாறு பார்ப்பனர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்ததை அவர்கள் பறைசாற்றினார்கள் என்று பால்கர் குறிப்பிடுகிறார். இந்த சூழ்நிலையில்தான் நாக்பூரில் RSS உதயமாகிறது. அந்த உண்மைகளைத் தொடர்ந்து RSS அமைப்பின் முதல் தலைவர் சர் சங் சாலக் என்று ஏற்றி போற்றப்படும் அந்த கேசவ பல்ராம் ஹெட்கேவர் யார் என்ற விவரங்களை இங்கே தருகிறேன். 1889 ஏப்ரல் முதல் தேதி நாக்பூரில் பார்ப்பன அர்ச்சகர் ஒருவருக்கு பிறந்த மூன்றாவது மகன்தான் இந்த ஹெட்கேவர். தலைமுறையாக அர்ச்சக தொழிலில் ஈடுபட்டு வந்தது இந்த குடும்பம் என்பதிலிருந்தே பார்ப்பன வர்ணாசிரம வெறித்தனத்தின் சூழலிலேயே அவர் வளர்க்கப்பட்டார் என்ற உண்மை தெளிவாகவே உங்களுக்கு விளங்கும். அதற்கு பல தலைமுறைகளுக்கு முன்பே ஆந்திர மாநிலத்தில் குந்த் குர்த்தி என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்த இந்த பார்ப்பன குடும்பம் அப்போது ஆண்டு வந்த ஹைதராபாத் நிஜாம் மன்னர்களின் ஆட்சியை எதிர்த்து வெறுப்படைந்து நாக்பூருக்கு வந்ததாம். எனவே பார்ப்பன வர்ணாசிரம வெறி முஸ்லிம்களின் எதிர்ப்பு என்ற உணர்வுள்ள குடும்ப சூழ்நிலையிலே வளர்ந்தவர்தான் இந்த ஹெட்கேவர். 1902 ஹெட்கேவரின் பெற்றோர்கள் இறந்த பிறகு அவரது சகோதரர் மகாதேவ சாஸ்திரி செய்து வந்த தொழிலும் பார்ப்பன புரோகித தொழில்தான். மூஞ்சி RSS-ஐ தோற்றுவித்த ஐவர் குழுவில் ஒருவர். இந்து ராஷ்டிரத்தை வன்முறையின் மூலம் ஏற்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியான துடிப்பு கொண்டிருந்தவர் இந்த மூஞ்சி என்பவர். ஹெட்கேவருக்கு நல்ல உடல் வலிவு உண்டு. குத்துச்சண்டை, நீச்சல் பயிற்சிகளில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. தெருச்சண்டைகளில் அவர் வீரராக திகழ்ந்தார். எனவே அக்கால அரசியலுக்கு இவர் சரியானவர் என்ற முடிவுக்கு வந்து அவரை உற்சாகப்படுத்தினார் இந்த மூஞ்சி. RSS ஒரு வன்முறை கும்பலாகவும் பார்ப்பன வெறி அமைப்பாகவும் முஸ்லிம்களின் எதிர்ப்பு சக்தியாகவும் செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டுக்கள் கல்லில் செதுக்கப்பட்ட உண்மைகளை என்பதற்கு ஹெட்கேவர் வளர்ந்த உருவான சூழ்நிலைகளே சரியான சான்றுகளாக பிரதிபலிக்கின்றன. இந்து ராஷ்டிரம் என்ற இந்த கொள்கையை சொன்ன அந்த முட்டாள் யார்? அதை சொன்ன முட்டாள் இந்த கேஸ் பலிராம் ஹெட்கேவர் தான். RSS கூட்டத்திலே இளைஞர் ஒருவன் கேட்ட கேள்விக்கு ஹெட்கேவர் மேற்கண்ட பதிலை அளித்தார். எப்படி? இந்து ராஷ்டிரம் என்ற இந்த கொள்கையை சொன்ன அந்த முட்டாள் யார்? அதை சொன்ன முட்டாள் இந்த கேஸ் பலிராம் ஹெட்கேவர் தான் என்று பதிலளித்தார். அவரை பொறுத்தவரை தன்னுடைய ஆளுமை சக்தியால் தொண்டர்களை கட்டாயப்படுத்தி தனது அமைப்புக்கு இழுத்தவாறே தவிர நியாயபூர்வமான அறிவுவாதங்களை எடுத்து வைத்து விவாதித்து அதன் மூலம் தனது அமைப்புக்கு பலம் சேர்த்தவர் அல்ல. இவர் அல்ல இந்த ராஷ்டிரம். இந்து ராஷ்டிரம் என்பது என்ன என்ற கேள்விக்கு விவாதபூர்வமான விளக்கங்கள் எதையும் தராமல் தன்னையே முன்னிலைப்படுத்தி நிலைமையை சமாளித்தார் ஹெட்கேவர். இந்த உரையாடலை ஹெட்கேவரின் வாரிசு கோல்வாக்கர் எழுதிய சிறு குருஜி சம்ஹார தர்சன் என்ற இந்தி நூலில் 5வது அத்தியாயத்தில் பக்கம் 22-23 பக்கங்களில் கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார். தொடர்ந்து கோல்வாக்கர் அதே நூலில் மேலும் என்ன எழுதுகிறார் தெரியுமா? நான் தான் அந்த முட்டாள் என்ற ஒரு வார்த்தைக்கு மேல் அவர் பேசவில்லை, எந்த வாதத்தையும் வைக்கவில்லை,
கேட்டவரை சமாதானப்படுத்திவிடும் நியாயங்களையும் சொல்லவில்லை. அதிலே மிகவும் ஆச்சரியம் என்னவென்றால், அவர் அந்த ஒரு வார்த்தையை சொன்னவுடனே அங்கு கூடியிருந்த எல்லா உறுப்பினர்களும் சமாதானம் அடைந்து தாங்கள் சுயம் சேவக்காக உறுதியெடுக்க முன்வந்தனர். ஓல்வாக்கர் அதே நூலில் அதே பக்கத்தில் எழுதியிருப்பது, குரு பக்தியோடு குருவின் கருத்துக்களில் சீடர்கள் கேள்வி கேட்பதே குற்றம் என்ற முறையோடுதான் ஹெட்கேவர் இந்த அமைப்பை நடத்தி சென்றிருக்கிறார். சிந்தனைகளுக்கும் விளக்கங்களுக்கும் அங்கே இடமே இல்லை. எனவேதான் நீங்கள் டாக்டர் ஜியை பற்றி ஹெட்கேவரை இப்படித்தான் சொல்வார்கள், டாக்டர் ஜி என்று. டாக்டர் ஜியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா, ஆர்எஸ்எஸ் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், ஆர்எஸ்எஸ் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா, டாக்டர் ஜியை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஆர்எஸ்எஸ் காரர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இன்று வரை இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய டாக்டர் ஜி அவர்களும் ஆர்எஸ்எஸ்ஸும் ஒன்றாக இணைந்தது, ஒன்றுக்கொன்று இணைவுரியாது. டாக்டர் ஜியின் வாழ்க்கையை பிடித்தால் அதிலிருந்து கிடைக்கும் எழுச்சி உணர்வுகளால் ஆர்எஸ்எஸ்ஸின் முறையான வளர்ச்சியை தெரிந்து கொள்ள முடியும் என்கிறார் இப்போதைய ஆர்எஸ்எஸ் தலைவர் தேவரஸ். ஆதாரம் சிபி பிசிக்கர் எழுதிய நூல் பக்கம் 5. எனவே ஹெட்கேவர் வாழ்க்கை வரலாறு விவகாரங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் அது ஆர்எஸ்எஸ் தன்மையை பிரதிபலிக்கும் என்பதால் நாமும் அந்த ஆராய்ச்சியில் சற்று ஆழமாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். எனவே ஒவ்வொரு முஸ்லீம் கிறிஸ்துவ சமுதாயத்தைச் சார்ந்த அனைத்து பிரிவினரும் இந்த தமிழின மக்களும் இந்த கேசட்டுகளை மிக மிக உன்னிப்பாக கவனமாக ஆரம்பம் முதல் கேட்டு வைத்து தெள்ள தெளிவான விளக்கங்களை பெற்று சிந்தனைவாதிகளாக சிறப்புற்று ஒரு இந்திய தேசத்தை மதசார்பற்ற தேசமாக வளர்வதில் ஒத்துழைப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த ஒரு கேசட்டை உங்களை நம்பி பதிவு செய்து அனுப்புகிறேன். ஹெட்கேவர் வளர்த்து உருவான சூழ்நிலையும் ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கைகளும் ஒரே அச்சில் இருப்பதை நான் இதுவரை சுட்டிக்காட்டியிருக்கிறேன். மெட்ரிகுலேஷன் தேர்வை நாக்பூரில் முடித்துவிட்டு மருத்துவ படிப்பு படிக்க கல்கத்தா போகிறார். இந்து மத வெறியரான அதே மூஞ்சி என்ற பார்ப்பனர்தான் அவருக்கு அப்போது உதவி புரிகிறார். வன்முறை இயக்கங்கள் மிகவும் ஈர்க்கப்பட்ட ஹெட்கேவர் கல்கத்தாவில் போய் படித்தால் இத்தகைய அமைப்புகளோடு தொடர்பு கொள்ள முடியும் என்று விரும்பினார். ஞான தந்தைகளான பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவரில் திலகரும் சிவாஜியும் தான். 1910 1915 வரை கல்கத்தாவில் மருத்துவ கல்வி பயின்ற இவர் தங்கிய விடுதி அப்போது மாணவர்களின் அரசியல் அரங்கங்களாக செயல்பட்டன. பல வன்முறை இயக்கங்கள் புரட்சி இயக்கங்களை சார்ந்தவர்களும் அங்கு வருவது உண்டு. இந்த கல்கத்தா வாழ்க்கை பற்றி ஹெட்கேவரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கிடும் ஆர்எஸ்எஸ்ஸின் அதிகாரப்பூர்வமானதும் சிபி பிசிக்கர் என்பவர் எழுதப்பட்ட நூலான பக்கம் 13 கீழ்கண்டவாறு கூறுகிறார். கல்கத்தாவுக்கு சென்றவுடன் ஹெட்கேவர் அனுசிகலன் சன்னதி என்ற அமைப்பின் நெருக்கமான உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்பட்டார். ஆபத்துக்கள் நிறைந்த பல முக்கியமான ரகசிய வேலைகள் அவருக்கு தரப்பட்டது. புரட்சியாளர்களுக்கு பயங்கரமான ஆயுதங்களை ரகசியமாக கொண்டு சென்றார் என்று கல்கத்தா போனவுடனே இவர் புரட்சிக்காரராக மாறிவிட்டது போல் ஒரு தோற்றத்தை தந்து எழுதியிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்றால் என்ன தெரியுமா? அது பொய். ஜே ஏ குர்ரான் ஜே ஏ சியுஆர்ஆர்ஏஎன் ஜே ஏ குர்ரான் எழுதிய மிலிட்டன்ட் இந்துசம் இன் இந்தியன் பாலிடிக்ஸ் என்ற நூலின் பக்கம் 13 உண்மையை உடைத்து தெரித்து விடுகிறார். கல்கத்தாவுக்கு ஹெட்கேவர் போனவுடன் புரட்சி இயக்கங்கள் அவருக்கு முக்கியத்துவம் எதுவும் தரவில்லை. கல்கத்தாவில் வாழ்ந்த காலத்தில் அவர் சிறைக்கு சென்றதாக எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் ஆர்எஸ்எஸ் காரர்கள் பிரிட்டிஷார் அவரை போலீசில் காவலில் வைத்திருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு எந்த ஆதாரமும் இன்று வரை கிடையாது என்று ஹெட்கேவரின் புரட்சி வாழ்க்கையின் புரட்டுகளையும் புழுகுகளையும் அம்பலப்படுத்தி விடுகிறார். ஆபத்து தரக்கூடிய பல ரகசிய வேலைகள் இவரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று கூறுகிறார்களே தவிர எந்த வேலையை செய்தார், எங்கே தூது போனார், யாரிடம் போனார், எந்த ஆயுதத்தை எடுத்துக் கொண்டு போனார் என்பதற்கான விளக்கங்கள் எதையும் ஆர்எஸ்எஸ் காரர்கள் குறிப்பிட்டு இன்று வரை சொல்ல முடியவில்லை. கல்கத்தாவிலே சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார் என்று அபத்தமான பொய்ப் பிரச்சாரம் செய்வதற்கும் அவர்கள் கூச்சப்படவில்லை. ஹெட்கேவர் வாழ்க்கை வரலாறும் ஆர்எஸ்எஸ் வரலாறும் ஒன்றே என்கிறார்கள் இந்த சத்திய கிருத்திகள். ஒவ்வொரு சிறைக்கும் வரலாறு உண்டு. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன் ஒவ்வொரு சிறையில் யார் இருந்தார் என்றால் இன்றைய சிறை ரெக்கார்டுகள் பிரிசன் ரெக்கார்ட்ஸ் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. என்று வேண்டுமானாலும் கல்கத்தாவில் உள்ள நேஷனல் ஆர்கைவ்ஸ் எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். இந்த ஹெட்கேவர் அன்றைய தினம் சிறைவிடவே கிடையாது. ஆனால் இந்த உத்தம புத்திரர்களின் கதைகள் பொய் மூட்டைகளை எவ்வளவு விளக்குகின்றன? கல்கத்தாவில்
மருத்துவ டிப்ளமோ படிப்பை முடித்துவிட்டு ஹெட்கேவர் நாக்பூர் திரும்புகிறார். அப்போது முதலாம் உலக மகா யுத்தம் துவங்கிவிட்டது. யுத்தத்தில் இங்கிலாந்தும் சம்பந்தப்படுகிறது. இந்த யுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு உள்நாட்டிலே ஆயுதம் தங்கிய புரட்சியை உருவாக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். முதலாம் உலக மகா யுத்தம் துவங்கிய போது ஜெர்மன் மொழியை படிக்க ஆரம்பித்தவர்கள் இந்த நாட்டு பார்ப்பனர்கள். காரணம், ஜெர்மன்காரர்கள் கையில் இந்திய ஆட்சிக்கு வந்துவிடும் என்று நம்பி அந்த ஆட்சியிலே தங்கள் செல்வாக்கை பெற்றுவிடலாம் என்று இவர்கள் எதிர்பார்த்து தவம் கடந்தனர். இன்றுவரை ஸ்வஸ்திக்கை சின்னமாக வைத்திருப்பதும் அதுதான். ஜெர்மன் பாசிச இயக்க தலைவர் ஹிட்லர் மீது ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு எப்போதுமே மரியாதை உண்டு. ஹிட்லரின் ஸ்வஸ்திக் கொடி அமைப்பையே தங்கள் கொடியாக வைத்துக் கொண்டிருந்தவர்கள்தான் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம். இரண்டாவது மகா யுத்தத்துக்கு முன்பு ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு ஹிட்லர் தான் குரு. காந்தியருக்கு எதிராக வெறுப்புணர்ச்சி இவர்கள் பரப்பி வந்தார்கள். சுதந்திர போராட்ட உணர்வுகள், மதசார்பின்மை ஆகியவற்றை எதிர்த்து பிரச்சாரம் செய்து வந்தனர். ஜனநாயகத்தை அவர்கள் கடுமையாக வெறுத்தார்கள். அது மேற்கத்திய நாடுகளின் இறக்குமதி என்றார்கள். அதே அளவுக்கு சோசியலிசத்தின் மீதும் அவர்களுக்கு வெறுப்பு உண்டு. காரணம், சோசியலிசம் இந்து கலாச்சாரத்திற்கு எதிரானது என்று அவர்கள் உணர்ந்தார்கள். காந்தியரை ஒரு தலைவராகவே என்றுமே இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 1965 ஆண்டில்தான் மிகச் சிரமத்தோடு வேறு வழியின்றி தங்கள் அன்றாட பிரார்த்தனையில் காந்தியரின் பெயரையும் சேர்த்துக் கொண்டனர். நம் மேலே எடுத்து இதுவரை சொல்லியிருப்பது மதுலிமாய் அவர்கள் சண்டே பத்திரிகை கிடைத்த பேட்டியைத்தான். 10/6/1979 சண்டே வார இதழ் கல்கத்தாவிலிருந்து இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கின்ற இதழ். இந்த பின்னணியில் முதலாவது உலக மகா யுத்தத்தை பயன்படுத்தி உள்நாட்டிலே ஆயுத புரட்சி நடத்திட இவர் போட்ட திட்டத்தின் நோக்கம் என்ன என்பதை உங்களுக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹெட்கேவர் தனது இந்த திட்டம் பற்றி இவரின் ஞான குரு திலகரிடம் எடுத்து சொன்ன போது அது நடைமுறைக்கு ஒவ்வாது என்று புறக்கணித்து தள்ளிவிட்டார். இதற்கு எந்த முக்கியத்துவமும் திலகர் கொடுக்கவில்லை. திலகர் ஆதரவு இல்லை என்றவுடன் ஹெட்கேவரின் வீரம் குறைந்தது. இந்த கருத்துக்களை பிஷிக்கர் தமது சன்னிர்மதா என்ற நூலில் பக்கம் 13 தெளிவாக விளக்கியிருக்கிறார். நாக்பூருக்கு திரும்பிய ஹெட்கேவர் இந்து மகாசபையில் தாம் சேர்ந்து விட்டதாகவும் அந்த அமைப்புக்கு தேவையான நூல்கள் வெளியீடுகளை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவரே தனது நண்பர்களிடம் கூறுகிறார். ஆர்எஸ்எஸ் அமைப்பு உருவாவதற்கான என்ன ஓட்டங்கள் இந்த காலத்தில் அவருக்கு உருவானது. அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியிலும் இந்து மகா சபையிலும் ஒரே நேரத்தில் வேலை செய்கிறார். ராஷ்டிரிய உற்சவ மண்டல் என்ற அமைப்பில் தீவிரமாக பங்கெடுத்தார். அக்ஹதா என்ற மாணவர் அமைப்பிலும் பொதுக்கூட்டங்கள் மாநாடுகளிலும் பங்கெடுத்துக் கொண்டார். இந்த தகவலை பிஷிக்கர் தமது நூலில் குறிப்பிடுகிறார். இவர் அப்போது தீவிரமாக பங்கெடுத்த ராஷ்டிரிய உற்சவ மண்டல் என்ற அமைப்பு ஒரு வன்முறை கும்பலாகும். இந்த வகுப்பு வெறி கும்பல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிவாண்டி என்ற இடத்தில் ஒரு மிகப்பெரிய வகுப்பு கலவரத்தை தூண்டிவிட்டு நடத்தி மேடன் விசாரணை கமிஷனால் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கும்பலாகும். சமீபத்தில் நடத்திய பிவாண்டி ஆர்எஸ்எஸ் காரர்களால் நடத்தப்பட்டது. ஒரே நேரத்தில் இந்து மகா சபையிலும் காங்கிரஸ் கட்சியிலும் சேர்ந்து இரட்டை உறுப்பினராக பணியாற்றும் முறை அப்போது இருந்திருக்கிறது. பின்னர் அது ஒரு பிரச்சனையாக வெடித்து கிளம்பிய போதுதான் 1934 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி டூயல் மெம்பர்ஷிப் எனப்படும் இரட்டை உறுப்பினர் முறைக்கு தீர்மானம் நிறைவேற்றி தடை போட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. மூத்த தலைவர்களுடன் ஹெட்கேவர் தொடர்பு கொண்டிருந்தாலும் ஒருவர் கூட இவரின் ஆயுதம் தங்கிய போராட்டத்திற்கு ஆதரவு தர தயாராக இல்லை என்று எழுதியிருக்கிறார் பிஷிக்கர் தமது நூலின் பக்கம் 27. இந்து மத வெறியர்களில் ஒருவராக இருந்த டாக்டர் மூஞ்சியோடு தான் இவர் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார். தமது திட்டங்களுக்கு ஆதரவில்லாத நிலையில் 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு செல்லுகிறார். காந்தியரின் ஒத்துழையாமை இயக்கத்தில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்று இவர் அறிவித்துக் கொண்டாலும் 1921 ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்துக் கொள்கிறார். இதற்கான காரணம் என்ன என்பதை பிஷிக்கர் தமது நூலில் கீழ்கண்டவாறு விளக்குகிறார். பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து ஆயிரக்கணக்கானவர்கள் சிறைச்சாலைக்கு போகும் நேரத்தில் நீ மட்டும் மறைந்து கொண்டிருக்கிறாயே, இது வெட்கக்கேடு அல்லவா என்ற கேள்விக்கு பின்னால் தம்மால் பதில் சொல்ல முடியாது என்ற காரணத்தால் தான் காந்தியரின் இயக்கத்தில் தீவிரமாக பங்கெடுத்துக் கொண்டார் இந்த ஹெட்கேவர் என்று பிஷிக்கர் தமது நூலின் பக்கம் 30 குறிப்பிட்டுள்ளார். ஹெட்கேவர் மிக பெரிய தேசபக்தர் என்றும் காந்தியரோடு சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர் என்றும் ஆர்எஸ்எஸ் வெளியீடுகள் அவரது பெருமையை பறைசாட்டிக் கொண்டிருக்கின்றன. அதையே காரணம் காட்டி காந்தியர் கொலைக்கும் தங்கள் அமைப்புக்கும் சம்பந்தமே இல்லை என்று வாதாடுகின்றனர். இந்த வாதத்திலே நேர்மை இல்லை என்பதை எடுத்துக்காட்டுவதற்குத்தான் காந்தியர் இயக்கத்தில் எத்தகைய சூழ்நிலையில் இவர் பங்கேற்றார் என்பதை நாம் மேலே விளக்கினோம். இதற்கு ஆதாரமாக இன்னொரு வாக்குமூலத்தையும் தருகிறேன். மராட்டிய மாநிலத்தில் முதல் ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்தவர் ஜி எம் ஹட்டர்.
அவர் RSS-ம் நேதாஜியும் என்ற தலைப்பில் 1779 இல்லுஸ்ட்ரேட்டட் வீக்லி என்ற இதழில் எழுதிய கட்டுரையில் கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார். ஹெட்கேவர் காந்தியர் இயக்கத்தில் இருந்தார் என்பதும் சிறைக்கு சென்றார் என்பதும் உண்மைதான். ஆனால் அதை வைத்துக் கொண்டு மக்கள் கிளர்ச்சியை விரும்பினார் என்று சொல்லிவிட முடியாது. காந்தியர் திட்டத்தை ஆதரித்தார் என்றும் சொல்லிவிட முடியாது. மற்ற தேச பக்தரைப் போல தனக்கும் மக்கள் இயக்கத்தில் நம்பிக்கை உண்டு என்று காட்டிக் கொள்வதற்கும் தானும் சிறைக்கு போக அஞ்சமாட்டேன் என்பதை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்குமே அப்போது அவர் காந்தியர் இயக்கத்தில் பங்கேற்றார் என்று உறுதியாக குறிப்பிட்டுள்ளார். கூறுவது RSS தலைவர்களிலேயே மிக முக்கிய புள்ளி என்பதையும் மறந்துவிடாதீர்கள். GM ஹெட்டர் என்பவர் RSS தலைவர்களிலேயே மிக முக்கிய புள்ளி. எனவே தேச விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற தேசிய திலகங்கள் என்ற போர்வையில் தேசபக்தி வேடம் போட்டுக் கொண்டு அரங்கேற துடிக்கும் RSS காரர்களின் ஏமாற்று வேலைகள் எடுபட முடியாது. உண்மைகள் மக்கள் மன்றத்தில் தோலுரித்து காட்டப்படும். தானும் தேசபக்தர் தான் என்று நாட்டு மக்களிடையே காட்டிக் கொள்வதற்காக காந்தியர் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு கொண்டு சிறை சென்ற ஹெட்கேவர் 1922 சிறையிலிருந்து வெளிவருகிறார். வெளியே வந்தவுடனேயே காந்தியரை பற்றி கடுமையான தாக்குதல் பிரச்சாரத்தில் இறங்குகிறார். முஸ்லிம்களுக்கு ஆதரவாக போகிறார் காந்தியார் என்ற வகுப்புவாத பிரச்சனை முழுக்கிவிடப்படுகிறது. காந்தியர் முஸ்லிம்களுக்கு வேண்டியவர் என்ற வெறி உணர்வை தூண்டிவிடப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 1923 நாக்பூரில் ஒரு பதற்ற நிலையை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அதாவது 1923 ஒரு மண்டைக்காடு உருவாக்க திட்டம் தீட்டுகிறார்கள். மண்டைக்காட்டில் சர்ச் முன் ஒளிவெறிக்கி வைக்கப்பட்டதை எதிர்த்து வன்முறை கலவரத்தை உருவாக்கிய கூட்டம்தான் RSS. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மண்டைக்காடு என்ற கிராமத்தில் ஒரு சர்ச் முன்பு ஒளிவெறிக்கி வைக்கப்பட்டதை எதிர்த்து வன்முறை கலவரத்தை உருவாக்கிய கூட்டம்தான் இந்த RSS. இதே ஒளிவெறிக்கி பிரச்சனையை வைத்துத்தான் அப்போதும் ஒரு பெருங்கலவரத்தை உருவாக்க திட்டமிட்டார்கள். நாக்பூர் மட்டுமல்ல, பல்வேறு இடங்களில் நடந்த வகுப்பு வெறி கலவரங்களில் இந்த ஒளிவெறிக்கி சம்பந்தப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். அங்கெல்லாம் RSS தனது கைவரிசையை காட்டியிருக்கிறது என்பதுதான் அதன் அர்த்தம். நாக்பூரிலே மசூதியின் முன் ஒரு ஊர்வலம் நடத்த வேண்டும். முஸ்லிம்கள் எதிர்ப்பார்கள். அதை பயன்படுத்திக் கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு கலவரத்தை நடத்தி காட்ட வேண்டும் என்று திட்டமிட்டார் ஹெட்கேவர். இந்த பிரச்சனையில் சமாதான உடன்படிக்கை எதையும் ஏற்கக்கூடாது, இந்துக்களின் உரிமையை நிலைநாட்டிட வேண்டும் என்று சவால் விட்டு வேலைகளை ஆரம்பித்தார். டாக்டர் மூஞ்சி, ஹெட்கேவர் இருவருமே முன்னின்று இதை நடத்தினார்கள். ஒளிபெருக்கிகள் முழக்க முஸ்லிம்களை இழிவுபடுத்தி கோஷம் போட்டுக்கொண்டு அவர்களை வன்முறைக்கு அழைக்கும் ஊர்வலம் மசூதி வழியாக சென்றது. ஆனால் இந்த மதவெறி கும்பலின் ஆசையில் மண் விழுந்து விட்டது. முஸ்லிம்கள் எவரும் ஆத்திரப்படாமல் அமைதி காத்தனர். ஊர்வலம் அமைதியாக சென்று விட்டது. ஆனால் இது எங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய முதல் வெற்றி என்று இவர்கள் பறைசாற்றிக் கொள்ள ஆரம்பித்தனர். இந்த சம்பவம் நடந்தது 1923. அதே ஆண்டு உடற்பயிற்சி அமைப்பு ஒன்றை துவங்குகிறார் ஹெட்கேவர். அதற்கு பெயர் மகாராஷ்டிர வியாம் ஷாலா. தொண்டர்படை ஒன்றை ஏற்படுத்துகிறார். அதற்கு பெயர் ராஷ்டிரிய சேவக் மண்டல், ராஷ்டிரியம் சேவக் மண்டல். இவைகள் எல்லாம் 1925 துவங்கப்பட்ட RSS அமைப்புகளுக்கான முன்னோடி நிகழ்ச்சிகள். முஸ்லிம்களை கலவரத்துக்கு அழைக்கிறார், உடற்பயிற்சி அமைப்பை உருவாக்குகிறார், தொண்டர்படை அமைக்கிறார், அதைத் தொடர்ந்து RSS உருவாக்குகிறார் என்பதிலிருந்தே வன்முறை கலவரத்தை திட்டமிட்டு